நற்பெய் 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 பிரேம்சந்த் நம்பிராஜன் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அதாவது இன்று நாம் பார்க்க இருப்பது மிக முக்கியமான எண்கள். வரிசையாக இந்த எண்கள் நிறையா இருக்குது. ஒவ்வொரு எண்களையும் ஒவ்வொரு வீடியோவில் நம்ம பார்ப்போம். இது எதற்கு அப்படின்னா, எனர்ஜி வேம்பையர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. வேம்பையர்னா யாருன்னு தெரியும் உங்களுக்கு, ரத்தத்தை உறிஞ்சக்கூடிய நபர்கள். ராகுலா இந்த மாதிரியான இதில் வரக்கூடியது தான் அந்த வேம்பையர். அப்போ மனிதர்களிலேயே சில பேர் அப்படி இருப்பாங்க, நம்ம கூட இருந்தே நம்மளை குளிவரிக்கக்கூடிய நபர்கள். அப்போ அப்படிப்பட்ட நபர்களின் கெட்ட எண்ணங்கள், கெட்ட தாக்கத்திலிருந்து, கெட்ட நெகட்டிவ் எனர்ஜியிலேருந்து நாம் விலகணும். இல்லைன்னா அதுங்க நம்மளோட இருந்து நமக்கே குழி பறிக்கக்கூடியது, நம்மளை வந்து காவு கொடுக்கக்கூடிய விஷயங்களை செய்து விடுவார்கள். ஸோ அப்படிப்பட்ட எண் அது எது என்ன அப்படின்னா, 7678324. இந்த எண்களை நாம் சிகப்பு வர்ணத்தில் எழுத வேண்டும். 7678324 7678324 ஸ்டாப் எனர்ஜி வேம்பையர்ஸ். எனர்ஜி வேம்பையர்ஸ் அப்படின்னா என்ன? தெர் ஆர் ஆல்வேஸ் சம் கைண்ட் ஆஃப் ஹராசிங். இது வந்து எப்படின்னா, மன சார்ந்த பிரச்சனைகளை தரக்கூடியது. நமக்கு மேலே வேலை பார்க்கக்கூடியவன், நம்மளை தொந்தரவு பண்ணக்கூடிய நபர்கள், அல்லது சமூகத்தில் வந்து பெண்களுக்கு இருக்கக்கூடிய ஆணாதிக செயல்கள், கணவனை சில நேரம் துன்புறுத்தக்கூடிய நபராக இருப்பார், அல்லது மனைவி துன்புறுத்தக்கூடிய நபராக இருப்பாங்க. அந்த மாதிரியெல்லாம் இருக்கும் பொழுது அவர்களுக்கு என்ன செய்கிறதுன்னு தெரியாமல், உறவு சார்ந்த நபர்கள் வந்து இப்படி ஒரு பிசாசு மாதிரி பேய் மாதிரி வந்துட்டால் என்ன பண்ணுறது? ஒன்றுமே பண்ண முடியாது. அப்போ அந்த உறவை விட்டு நீங்கவும் முடியாது, உறவை அத்து எரிஞ்சிட்டு போகவும் முடியாது அப்படிங்கிற நிலை இருக்கும் பொழுது அதை சமாளித்து தான் ஆகணும். சில பேருக்கு அப்படி ஆயிரும். ஏன்னா வந்து சில நிர்பந்தங்கள், சில சூழ்நிலைகள், சில கமிட்மெண்ட்டு. பிள்ளைகளுக்காக சில பேர் வாழ்வாங்க, சில பேர் குடும்ப நிம்மதிக்காக வாழ்வாங்க. ஏன்னா வந்து சில பெண்கள்லாம் வந்து தியாகிகளாக இருப்பார்கள். கணவன் வந்து எவ்வளோ குடும்பப்படுத்தினாலும் பிறந்த வீட்டுக்கு தெரிஞ்சிடக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய நபர்கள் இருப்பாங்க. இல்லை அதை சொல்லிட்டேன்னா, வெளியில் சொன்னேன்னா குடும்பம் பிரிஞ்சிடும் அப்படிங்கிறதுக்காகவே எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு, அடி உத குத்து இந்த மாதிரி என்னத்தை எல்லாமோ அனுபவிச்சுட்டு சமாளித்து கொண்டு யார்கிட்டையும் எதையுமே சொல்லாமல் உள்ளுக்குள் புழுங்கி கொண்டிருக்கக்கூடிய சகோதரிகள் நிறைய பேர் வந்து நான் பார்த்துருக்கின்றேன், கேள்விப்பட்டிருக்கின்றேன். இது சம்டைம்ஸ் சகோதரர்களுக்கும் நடக்கக்கூடியதாக தான் இருக்குது. திமிழ் பிடிச்ச பெண் மனைவியாக வந்து படாத பாடு படுத்துறது, மாமியாரை மதிக்கிறது கிடையாது, மாமனாரை மதிக்கிறது கிடையாது, புருஷனையே மதிக்கிறது கிடையாது, எடுத்தறிஞ்சு பேசக்கூடியது, இது எல்லாமே வேம்பையர் தான். வேம்பையர்னா என்ன? ரத்தத்தை உறிஞ்சு கொடுக்கக்கூடிய இது. இது ரத்தத்தை உறிஞ்சு குடிக்கக்கூடிய அமைப்புள்ள ஒரு குணம்தான் அது, குணக்கேடு தான் அது. அப்போ அதிலிருந்து தப்பித்து கொள்வதற்கு இந்த எண்களை எழுதுங்கள். ட்ரபிளிங் பீப்புள் அரவுண்ட் யாஸ், எவ்ரி ஒன் ஆஃப் அஸ் ஃபேஸ் இஷ்யூஸ் வித் தம் இன் அவர் டெய்லி லைஃப்ஸ். அவங்க ரிலேட்டிவாக இருக்கலாம், நம்ம கூட வேலை பார்க்குற நபர்களாக இருக்கலாம், அல்லது வேறு ஏதாவது வகையில் நம்ம தொந்தரவு செய்யக்கூடிய நபர்களாக இருக்கலாம். தே ஜஸ்ட் ட்ரபுளர்ஸ். அவங்களுக்கு வேலையே நம்மளை தொந்தரவு பண்ணுறது தான் அவங்களோட ஆனந்தம். அவங்களுக்கு அதுதான் அதில் பேரானந்தப்படுவார்கள். சில சைக்கோஸ்லாம் இருக்கும். சைக்கோஸ்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அடுத்தவர்களை தொந்தரவு செய்து அவர்களுக்கு வந்து இன்பம் அடைந்து கொள்ளக்கூடிய சைக்கோஸ்லாம் இருக்கும். அந்த மாதிரியான நபர்களை விட்டு நாம் தள்ளி இருப்பதற்கு, அவங்களாம் தான் வேம்பையர்ஸ். அந்த மாதிரியான நபர்கள் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய எனர்ஜியை எடுக்கக்கூடியவர்கள். அப்போ இவர்களை விட்டு நாம் துஷ்டரை கண்டால் தூர விலகிறதுக்கு இந்த எண்களை எழுதலாம். நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம். பிரேம்சந்த் நம்பிராஜன்.